ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே? உங்க கேட்டு இன்னொரு முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா கேட்டுமா? அம்மா அக்கா சாரிக்கா, நான் வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் தான் இருப்பாரு. புல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேருதான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா, ஆடு கோழி மீன் காடை கௌதாரி, இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொறிக்க வேண்டியதை பொறிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க. இத விட்டுபிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டமே, அதுக்கு பேர் சாப்பாடா? அங்க போய் அந்த சாப்பாடு போதும். இவராச்சு கட்டி அது குத்து குழம்பு போய் கழுவிட்டு இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டோம் சத்தியமான வரமாட்டு. இது காட்டா கருமாவோட சத்தியம் சத்தியம் சத்தியம். எடுத்துக்கிட்டா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது இவர் கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடு விட்டுவிட்டு அந்த வீட்டுல போய் இவர் சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி வரமாட்டேன்? என்னது ஆபீஸ் தானயா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கிலோ கப்பு கப்புனு அழிவுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஐயா இவ்வளவு சாப்பாடு வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகுற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டுருப்ப. அவன் ஆளுல வச்சு டின்ன கட்டிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு இருக்க, பைய பிடிக்கிட்டு ஓடி இருப்ப. ஊர் ஜனமே கூடி மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்கேன். நேரா போய் மைக் புடிச்ச இந்த நாயகி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஆதாரங்களை எல்லாம் போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. உனக்கு என்ன
நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா கொடுக்க முடியும். சிவரம் உனக்கு சத்தம் போடணுங்க. சரி, இருபது சரிப்பட்டு வராது அப்படின்னு மூணாவது ஒரு கட்சிக்காரங்கிட்டு போய் இருதே. ஏன்னாப்பா, ஒரு பிடி வண்டியோட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு அதே தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ, முதல் ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க, அப்ப ரெண்டாவது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏண்டா மூணாவது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடச்சு போட்டானுங்க. ஓஹோ, வண்டி உடச்சு போட்டானுங்க, அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ, வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா, படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ, பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா, பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பீட் வண்டி ஓட்டு போன? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாருங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு ரியாக்ஷன் இல்லாம. ஏன்னப்பா, எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான், அவன் சேர்த்து வீட்டை தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு உனக்குமா டியூ கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் இனிமேதான் நீ ஏற்கனவே ஒரு இஷ்டி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உன் இஷ்டிய நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கற? கமான். சரி கமான். யா ஓகே, சாரி கோ. மற்றவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையலாம். என்னங்க பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது? கிண்டலா? இதே வண்டி. அவர் வண்டியில் தான் மூணு குரங்கு இருக்கு. பிளைன்ஸ்ல வர வண்டியிலேயே குரங்கு இருக்கும் போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்கக்கூடாதா? இது நான் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா. இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன். என்னங்க பேரு? ஜான்சன் 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 ஜான்சன். என்னங்க பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது? ஆமா, மூணு குரங்கு இருக்குது, நீங்க நாலு ஜான்சன் சொல்றீங்க. நாலாவது நானு. அப்படியா? சரிங்க, அதுல ஒண்ணு வாய முடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ண முடிட்டு இருக்குது, ஒண்ணு காரம் முடிட்டு இருக்குது. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றேன், அதை விட்டு என்ன பேசிட்டு. ஆனா அந்த கரும திறன் சொன்னா தரணும் தெரியும். அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அடடா, நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது. பண்றீங்களா? நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசக்கூடாது. ஐயோ வைத்தீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டி ஓட்டு பாக்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா, என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல குட்டி விடுற மாதிரி சலத்தல தலத்துல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவியா? இன்னைக்கு சத்தத்தையே காணா. ஒருத்த கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொருத்தி பார்த்து மாதிரியே இருக்கடா. வீட்டுல காட கவுதாரி எல்லாம் வளர்த்துறா. இவ்வளவு எப்படி குடுக்க நடத்துறது? ஐயா விடுங்க விடுங்க, அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. ஐயா, நோ நோ நோ, யூ டோன்ட் நோ மை ஃபீலிங்ஸ். இதெல்லாம் ஜகத்தை விடுங்க. டேய், எங்கடா வண்டி விட்டு போயிட்டு இருக்க? ஐயா ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டல் போடா. அழுக அழுகப்படா அழுகப்படாது. ஹோட்டலுக்கு போன்னு சொன்ன அழுகத்தில் போச்சு. பெருசு எலும்ப காட்டீங்களா? பெருசு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். பெருசு, இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாங்க. அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க ரெண்டு முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு? உங்களால மட்டும் முடியுது? இதுக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. ரெண்டு பேரா? பெருசு, பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா, கொஞ்சம் வழிபடுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா? நீ பிராந்தி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல்ல, சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திக்க போறேன். பாப்பாவுக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். இதமா காட்டு ஒரு வாட்டி.
ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜோலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப என்னமா என்ன நடுவு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு? பெருசு என்ன பெருசு, கரலையும் கலையாம உட்கார்ந்துருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாளு மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ, 4000 ரூபாய் பாட்டுல குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க, பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுது இல்ல? பஸ்ட் பக்கில பாட்டுல பிடிக்க வைக்க விட்டாரா? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா, நான் வெளியே இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளியே வந்து எவ்வளவு சேர்ந்து இருந்துக்கலாம்ல? ரெண்டு ஏதாவது பேசிக்கலாம்ல? போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதியா? முடியவே முடியாது. ஏக்கா உண்மை சொல்லி ஏக்கா அறிக்கா ஏக்கா. ஐயோ, இந்த லவ் டுன்றதால எல்லாம் என்கிட்ட வேண்டாம். டவுட்டா சொல்ற விஷயத்த ஏக்கா. பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தாக்க செய்வாங்க. அதே வேண்டாம் அவன. அந்த அப்படி இப்படின்றத என்ன கேக்குறேன் ஏக்கா? ஏன் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவரை அப்படி இப்படி போக விட்டுவனாக்கா? மாதிரி நீ கூட போனதுனால தானே எனக்கு டவுட் ஆகுது. டவுட் வந்துருச்சு? வந்துருச்சு. இப்ப என்ன கவனம்? எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்ல. சாரி சொல்லு. நானும் அவரும் கேரளா மறந்துடாதே. வளர சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா, இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. அவசியம் அங்கோட்டு வரும். ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பசேரி வந்திருக்கீங்க. நின்ற சீட்டு டர்னு கிளியும். அறியோ ஏன் சீட்டா? யார் சீட்டு கிளியும் பாக்குறேன் பாக்குறேன். டி பட பட்டி இல்லங்க. ஆமா, அந்த ஆள் யாரு? அவன் சொன்னவன பழிச்சு ஓகே பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்காங்கன்ற விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அரை விடுறா. இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா? ஆமா, 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா? நாளை கூட என்ன பண்றோம் அதுக்கு? அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா, 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா முடிஞ்சது. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா. நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. சரி, இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள், இந்த அம்மா வீட்டுல 3 நாள், அங்க 3 இங்க 3, அப்படியே 3 3 3 3 போக வேண்டியதானே? எங்கடா போறேன்?
பேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல ஆறு நாள் வேலை செய்யறாங்கல்ல, ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல, பேங்க்ல 1000 இருக்கும்யா அகாலி, பேங்க் குடும்பம் 3000மா? பின்ன நீங்க பேங்கா? ஐயா, உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கூட்டி வந்துறேன். ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாளா கட்ட பர வாங்குறது? ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். ஒண்ணுமில்ல சாமி, சாமி அழுகாத பேர். நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப எது பெரிய மச்சட்டா? கேரளாக்கு நீ கிடையாது. ஐயா, கடலின் அக்கற போவோமே, கானம் பாடி மகிழ் போமே. அப்படியே வா. உடுப்பி ஓட்டல் கறி கறி கடைக்காரி ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்த பிச்சிருவாளுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றத மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டு இருந்த காட்டுக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வார்த்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்தீங்க, நீங்க கடல காலையில உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரெண்டு எடுப்பாங்களே. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்கண்ணா, ஒரு 100 ரூபா தான் எதுக்கு இல்லீங்கன்னா மேட்சுக்காக ரெண்டு பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன் மேட்ச் டிராவல் ஆயிடுச்சுங்க ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா ஆனா கூட நான் 300 தரது ஓடி வச்சுக்கிறீங்க அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு ஏனு யாருன்னு என்ன பதில் சொல்றது சொல்ல முடியாதுங்க வேற ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது விடுங்க நான் வரணும் சரி சரி காப்பி ஐயா, நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ? உங்க கூட நல்ல மாதிரி தெரியல. என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி? எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி ஃப்ரீயா வாங்க. உன் வயசு என்ன? வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரியாக்க. ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது அவருங்க. மாட்டானு கொடுத்த ஐயா, நான் தானே ஏன் கத்துற? என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ்ல அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? வந்து 24 hours ஆச்சு, எனக்கு சொல்லி அனுப்பல. நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க, போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்கு கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க. ஏன் நான் வேணா கழண்டுக்கிறேன்.
என்ன வேணும் கேளுங்கய்யா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரெஞ்சிலே பேசிக்கிட்டு உனக்கு எல்லாம் ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய், மெயின் கை பேசாம இருந்து நீ என்னடா அழகா? அவர் பீலிங் எனக்கு தெரியா? என்னடா பெரிய பீலிங்? சார் 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 அவ சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உங்களுக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கயா பாருங்க. பாத்தியா, நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்கய்யா, நீங்க போய் குளிச்சிட்டு ஒன் டே மேட்ச் ரெடி ஆங்க, நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா, என்ன மந்திரி சுத்த மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவ சும்மா இருந்தாலும் பக்கவாத்தியங்களுடைய இம்சம் தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம நான் ஃபாரின் கலைய வச்சானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேண்டியது மேட்ரி வாங்கிட்டு போடா, போடா இடத்துக்கு பண்ற. என்னப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டி, ஃபாரின் பார்ட்டி ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போன. அவன் எப்ப பாரு ரூம் கதை வரைச்சுக்கிட்டு காச்சு பூச்சு காச்சு பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் பத்து பதினஞ்சு நாள் அந்த பக்கம் ஆலைய காணும். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு, எனக்கு வாட வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆள முடி சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா? என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன்? அம்மணி வேற அழுகுது. பிக்கெட் மேடம், மேடம், நோ 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 கிரையிங் இன் இந்தியா, யூ கிரையிங் ஐ எம் ஃபீலிங். யூ டோன்ட் வரி, ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம். யூ நோ இன் மை ஏரியா அ பிக் தாதா இஸ் தேர். யூ நோ தாதா, தாதா மீன்ஸ் காட் ஃபாதர். யூ கம் வித் மீ, ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம். வெரி குட், வெரி குட், நைஸ். வா மகளே. ஹாய் ஃபிரண்ட்ஸ். ஹலோ, லுக், ஹாய் லாரா, இஸ் காட் ஃபாதர் ஆஃப் அமர் ஏரியா. ஓகே 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 ஓகே, சொல்லிய கட்டாதீங்க. இஸ் அழகை. யார பத்தி அழகை கேக்குறா? டேய், என்னடா சொன்ன? என்ன என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வரா, தொழில போட்டி இருக்கலாம், நான் போறாம இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? நான் வரவல. டேய், யாரடா ஜெர்மன் ஈஸ்ட் வெஸ்ட் அப்பிரிச்சு ஜெர்மன் சூத்து இடிச்சானு பாத்தியா? அண்ணே பிறந்த விடாவா? தெரியுமா என்ன தம் மட்டும் அடிக்க பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ், ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டு இருந்தா. சாஞ்சனு, நீ ரொம்ப காலி பண்றியா? இவன் அந்த நாயின்றா. சொல்லப்பா, ஐயா வெளியே போயிட. நானும் போக போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏய், எதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. நான் இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லணும்னு பாக்குறானுங்க. நானாச்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாச்சி என்ற பெய உனக்கு. பெருசுக்கு பாட்டை பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் அது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோம்னா பழையது கட் பண்ணிருமே. ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரெண்டா வச்சிருக்கு. ஆமா, அப்புறம் நீ ஓவர் ஆல் ஒன்று பண்ற. விடுங்க பங்காளி, இதை போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ச் யுவர் நேம் கம்பெனி? லோழா. லோழா, லோழா, ட்ரிங்க். You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music, music you want? Yeah. Yeah. What the dance? Okay. I've come. Screen, public will watch. You like this, Carly? என்ன பண்ண ரொம்ப முடிச்சு? அம்மணி, அம்மணி, ஃபாரின் அம்மணி, லோரா கண்ணு, அம்மா, அம்மாடி, கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி, ஃபாரின் கண்ணுக்குட்டி, வட 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 ஒண்ணா எனக்கு பாரு. அது பித்து உடம்பு, அதனால தூக்கிருக்கோம். ஒண்ணு பாரு, ஸ்டேடியம்ல தலை தூக்கு, தலை தூக்கு, தலை தூக்கு.
அடக்கி வச்சிட்டு நீ விளையாடியா சொல்லு ராஜாதே பாபா ஒண்ணு இல்ல பருவா பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குழந்தை எடுத்து மூஞ்சியில் அடிச்சு வாய்க்குள்ள விரல் விட்டு வாந்தி எடுத்த எல்லாம் சரியா போயிடு நல்லா சரி பண்ணி நீ நீ வெள்ள கரைச்சி ஆச்சா புல்லா போடுவது நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு பித்தோட மாச்சு தூக்கிட்டு போலருக்க தகவல் சொல்லி அனுப்புறானா உங்க அப்பா தான் எங்க இருக்கிறாரு கூட தெரியாது கண்டுகுட்டி ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை ஏறிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி அவ சாரி கிடக்கட்டா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களானா ஆனா பரதேசி நீதாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவ கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாய் குடுத்தால சீட்டு கலைச்சு போட உன்னோட பெரிய தொல்லை இறங்க பங்காளிய அவசரப்படுறீங்க அடிச்சு போடல நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க அவ ஒண்ணு கேக்க நீ ஒண்ணு சொல்லிருப்பீங்க இறந்திருப்ப படுத்துட்டு இருக்க இதுக்கே எழுதுறீங்க பழங்கள ஜாஸ்தி லோரா ஐயோ என்னையா பேச்சு முடிச்சுக்கானா என்ன பண்ண கொலைய வண்டியா ஐயோ மர்டர் மர்டர் யோ கூட்டு வந்தவன் நான் பேசாம இருக்கேன் கொலைய வண்டி போட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிடுறேன் வருது யோ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா நீ முரட்டாளியா யோ அப்படி யாரையா பதில் சொல்றது நாராட்சி மீனாட்சி பாட்டு நீ கேட்டு இல்ல அதுக்கு முன்னாடியே எங்களை தோண்டி விட்டியா அதுக்கு பின்னாடி வா ஐயோ அங்கங்க போறேன் யோ ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா நாராட்சி மீனாட்சி பாட்டு வெளி ஐயோ அந்த பாட்டு உடியா மேல வா அதுக்கப்புறம் யோ ஒன் ட்ரிங்க்ஸ் கேட்ட யா அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் யோ ஒன் மியூசிக் கேட்ட யா அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ பாட்டு நிறுத்தியா அதை கேட்ட எவனை வந்து ஏறி போறேன் ஒரு குடும்பஸ்தான் அதுவும் ஒன்னுக்கு ரெண்டு குடும்பம் வச்சிருக்க இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே நீ அதுக்கு மேல போய் கொலைய பண்ணிருக்க வெளியில சேர்ந்து ஆகும் ஐயோ வெளியே தெரிஞ்சா மான மரியாதையே போயிருச்சா அதுக்காக உங்களோட சேர்ந்து என்னை கம்மியான சொல்றேன் நீ அதுக்காகத்தான் சான்சர் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா
பண்ணுங்க.